அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழகத்தில் முதல் நாள் புத்தாண்டு அன்று விஜய் டிவி நடத்திய நியானான நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக நான் சீமான் அவர்கள் வந்திருந்தாரு. அவர் வந்திருந்த அந்த 5 நிமிடங்கள்னால பாத்தீங்கன்னா விஜய் டிவியோட டிஆர்பி கிட்டத்தட்ட இமயத்தையே தொற்றுச்சு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. அதனை அடுத்து விஜய் டிவியின் இன்னொரு நிகழ்ச்சிக்கு அண்ணன் சீமான் அவர்களை அழைக்கலாம் அப்படின்னு விஜய் டிவி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் டிவி வட்டாரத்துல இருந்து நமக்கு செய்தியில் வந்துட்டு இருக்கு. அது என்னென்னதான் வீடியோ நம்ம பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே நாம் தமிழர் கட்சியினருக்கும் சரி அண்ணன் சீமானவர்களும் சரி ஊடகத்தின் மேல ஒரு மிகப்பெரிய கோபமா என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காக நாங்க இவ்வளவு போராடிட்டு வந்துட்டு இருக்கோம், எங்களை ஊடகத்துல காட்டாம இப்படி மறைக்கிறது அப்படின்றது எங்களுக்கு செய்யற ஒரு துரோகம் தான் அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் பல மேடைகளை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆனா அண்ணன் சீமான் அவர்களோட அசுரத்தனமான வளர்ச்சியை பார்த்த இந்த ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் பாத்தீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் எங்கு சென்றாலுமே அவர் பின்னாடி இப்ப படையை எடுத்து வந்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஹிந்தி திணிப்பு பேரணிக்கு பிறகு சீமானுடைய ஆளுமையை பார்த்து பயந்த இந்த ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் தமிழ்நாட்டில் இவர் எப்போ வேணா முதலமைச்சர் ஆயிடுவாரு அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே, இவரோட தயவு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்ற காரணங்களாலையும் சீமான் அவர்களை இப்போ லைவ்ல கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. முதல்ல யூடியூப்ல ஆரம்பிச்சு அதன் பிறகு தொலைக்காட்சிகள் நுழைஞ்சி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகளையே டிஆர்பி அதிகமாக வச்சிருக்கக்கூடிய விஜய் டிவிலையும் அண்ணன் சீமான் அவர்கள் தன்னோட தடத்தை பதிச்சிருக்காரு. விஜய் டிவிக்கும் சன் டிவிக்கும் இருக்கும் மோதல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரெண்டு சேனல்ல எது டிஆர்பியில் அதிகமாக வருது அப்படின்றதான் இவங்களோட ஒரு சிறந்த மோதலாகவே காணப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை களம் விறக்கி சன் டிவியை தோக்கடிக்கணும் அப்படின்றதான் விஜய் டிவி ஒரு முடிவாக இருந்திருக்கு. அவங்க நினைச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா வருடத்தில் முதல் நாள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்திருந்த நியானான நிகழ்ச்சி கிட்டத்தட்ட டிஆர்பியில் இமயத்தையே தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனைத் தொடர்ந்து விஜய் டிவி இன்னொரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமே அடிக்கடி சீமானவர்களை ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நியானானவை தொடர்ந்து அடுத்த சீமானவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு விஜய் டிவி வட்டாரத்துல இருந்து நமக்கு செய்திகள் வந்திருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ராஜாவா இருக்கக்கூடிய கமல்ஹாசன் அவர்கள் தன்னோட அரசியல் தேவைகளை அது மூலியமா பூர்த்தி பண்ணிக்கிறாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்தா கமலும் சீமானும் அந்த மேடையில பேசிக்கக்கூடிய அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.